அன்புக்குரியவர்களே, பாவங்கள் 40 என்ற விவிலியை தொடரில் இன்று பொறுப்புகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்காவின் செய்தி 16:1-2 இறைமொழிகளில் இயேசு ஒரு ஊமையை சொல்கிறார். முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் என்கிற தலைப்பு. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உண்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். ஆம், அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் பொறுப்புகளை தந்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நாம் வீணாக்க கூடாது, அந்த பொறுப்புகளை நாம் விட்டுவிடக்கூடாது, பொறுப்பற்றவர்களாக நாம் செயல்படக்கூடாது, நம் மீது பழி சுமத்தப்படக்கூடாது. அவர் தம் உடைமைகளையும் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக. இன்று பொது சொத்துக்களை எத்தனை பேர் பாழாக்குகிறார்கள்? பொறுப்பில் இருப்பவர்கள். அதற்குத்தான் ஊழல் என்று பெயர். பொறுப்பு, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அரசியலாளர்கள், சமய பொறுப்புகளில் இருப்பவர்கள், சபைகளின் தலைவர்கள், சபைகளிலே பொறுப்பு வகிப்பவர்கள், நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்கள், அந்த நிறுவன சொத்துக்களை, உடைமைகளை பாழாக்குவதாக பழி சுமத்தப்படுகிறது. ஆகவே அவர்களிடம் கணக்கு கேட்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, என்னிடம் இந்த நிறுவனத்தினுடைய பொருள், செல்வம், பணம் இருக்கிறது, அந்த பணத்திற்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கேட்டாலே சிக்கல் வருகிறது, கோபம் வருகிறது. அப்படியல்ல, டிரான்ஸ்பரன்சி என்று நாம் சொல்கிறோமே, திறந்த மனம். பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களிடம் இருக்கிற பணம், வரவு செலவுக்கு கணக்கு காட்ட வேண்டும். அப்படி காட்டாவிட்டால் அது ஒரு தவறு. கணக்கு காட்டுவது என்பது ஒரு இறையாட்சியினுடைய தலைமை பண்பு. ஆகவேதான் இயேசு கூறுகிறார், உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். பொறுப்பில் உள்ள எல்லாரும் கணக்கை ஒப்படைக்க வேண்டும். கணக்கு காட்ட மாட்டேன் என்று சொல்வது தவறு, அது ஆணவம். ஆகவே பொறுப்பில் உள்ளவர்கள் கணக்கை ஒப்படைக்க வேண்டும், கணக்கு காட்ட வேண்டும். அது நல்ல ஒரு இறையாட்சி பண்ணும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு நாம் கணக்கு கொடுப்போமாக. உங்களுக்கு அமைதியை உரித்தாக்குகிறேன்.